கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பேதுரு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிருபம் சிதறடிக்கப்பட்டதான திருச்சபை விசுவாசி ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. ஜனங்கள் பாடுகளுக்குள்ளாக உபத்திரங்களுக்குள்ளாக போன சூழ்நிலையில் அவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களை ஆறுதல் படுத்தவும் அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற்றத்தில் வளர செய்யவும் இந்த அதிகாரம் இந்த நிருபம் எழுதப்பட்டுள்ளது. தன்னுடைய முதலாவது நிருபத்தை பேதுருங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த முதலாம் அதிகாரத்திலே முழுவதுமாக ரட்சிப்பை குறித்ததாக அதிகமாக சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். விலையேறப்பட்டதான ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக இங்கே எழுதப்பட்டுள்ளது. வாசித்த இந்த வசனத்திலே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சத்தியத்தை அறியாத காலங்களில் பலவிதமான இச்சைகளில் பாவங்களில் நாம் அடிமைப்பட்டு இருப்போம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதையே இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேத வசனம் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அறியாமையினால் கொண்டிருந்த காலங்களில் நாம் பாவம் செய்திருக்கலாம். நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்யும் போது அவர் கிருபையாய் நம்மை மன்னித்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும்போது அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் அப்படி பரிசுத்தமாய் வாழும்போது முடிவு பரியந்தமும் நாம் முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டால் போதாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழும்போது அந்த முழுமையான ரட்சிப்பை பூரண ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விலையேறப்பட்டதான ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் கூறுகிறது. நாம் முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவில் நிலை நிற்க வேண்டும். அவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தம். பரிசுத்தமாய் வாழ்வதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். அவரை போலவே அவருடைய பிள்ளைகளாகி நாமும் பரிசுத்த வழியில் நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டுவிட்டோம். இதன் பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் நிலை நிற்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் அறியாத காலங்களில் போல் இச்சைகளில் விழுந்து கொண்டு இருக்கிறோமா? தேவையில்லாத வீண் சிந்தனைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களில் நாம் விழுந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் விளையேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமுள்ளதாய் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. தேவனுடைய ஆவி நம்மில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை
பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். அவர் தங்குகிற நம்முடைய ஆலயமாகிய இருதயத்தை பரிசுத்தமுள்ளதாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ இருதயமாக இல்லாதபடிக்கு அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய பாதத்தில் இரக்கம் பெற்று அவர் நம்மை மீட்கும் பொழுது, அவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது, அந்த ரட்சிப்பை நாம் நிலையானதாக அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ முடியும். தேவன் அந்த கிருபைகளை நமக்கு கொடுப்பார். பழைய பாவங்களை, பழைய காரியங்களை, பொய்யான காரியங்களை பின்பற்றாதபடி தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற தேவன் அதற்கேற்ற கிருபைகளையும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பார். அவர் நம்மோடு வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. கர்த்தர் அவரோடு கூட இருந்ததினால் பாவத்தை தள்ளி, இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவமான காரியங்களை எல்லாம் தள்ளிவிட்டு பரிசுத்தமாய் வாழ பழகி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், நன்மையானாலும் தீமையாலும், தேவன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆப்பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேட வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும் பொழுது பரிசுத்தமாய் வாழ முடியும். தேவன் அதற்கு நமக்கு உதவி செய்வார். பழைய வாழ்க்கையை, பழைய காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை திரும்பி பார்க்காமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமில்லாததாய், பரிசுத்தமுள்ளதாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரும். அந்த ரட்சிப்பு நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ, பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ பழகிக் கொள்வோம். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை நிரப்பி அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளோடு எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவனை உயர்த்துவீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரை அவர்களோடு தங்கியிருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. எங்கு சென்றாலும் வந்தாலும் உடைய கிருபை, உடைய பிரசன்னம் அவர்களோடு தங்கியிருக்கட்டும். ஏற்ற காலத்திலே நல்ல காரியங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வித்து உயர்த்துவீராக. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் அளவில்லாமல் ஆசீர்வித்து பெருக பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவனை உயர்த்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் என் பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. எல்லோரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.